அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இயல் 7இல் கற்கண்டு என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள புறப்பொருள் இலக்கணம் பற்றி பார்க்க உள்ளோம். இதனை முதுகலை தமிழ் இலக்கியம் பயிலும் கிள்ளிவளவனும் 10ஆம் வகுப்பு மாணவன் சேரலாதனும் உரையாடுவது போல அமைத்துள்ளனர். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கிள்ளிவளவன், வா சேரலாதா, வா. சேரலாதன், வணக்கம் அண்ணா, எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். கிள்ளிவளவன், வணக்கம், நீ வந்தா என்றாலே தமிழ் இலக்கிய இலக்கணம் உரையாடலுக்குத்தான் வருவாய், அப்புறம் என்ன உதவி என்று கேட்கிறாய்? சேரலாதன், ஆமா அண்ணே, புறப்பொருள் இலக்கணம் பற்றி செய்திகளை தெரிய வந்துள்ளேன். கிள்ளிவளவன், அகப்பொருள் இலக்கணம் பற்றி வேண்டாமா? சேரலாதன், வேண்டாம் அண்ணே, சென்ற திங்கட்கிழமை தமிழாசிரியர் அகப்பொருள் இலக்கணத்தை பத்தி அருமையாக சொன்னார்கள். கிள்ளிவளவன், அகப்பொருள் பற்றி நீ புரிந்து கொண்டதை எனக்கு சொல். சேரலாதன், அகப்பொருள் என்பது அன்பின் ஐந்தினை பற்றியது செய்திகளை கூறுகிறது. கிள்ளிவளவன் மகிழ்ச்சி, புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை என்று சொல்வார்கள் பா. அதாவது புறத்திணைகளிலே வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளஞ்சை, தும்பை, வாகை, பாடன், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என 12 திணைகள் இடம்பெறுகின்றன. சேரலாதன், அப்படியா, வெற்றித்திணை என்றால் என்ன எனக்கு கூறுங்கள் அண்ணே. கிள்ளிவளவன், மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை, அதாவது ஆடு மாடுகள் எல்லாம் சொத்தாக கருதினார்கள். ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆணிரைகளை, ஆடு மாடுகளை கவர்வது வழக்கமாக இருந்தது. ஆணிரைகளை கவர்ந்து வர வெற்றி பூவை சூடிக்கொண்டு செல்வார்கள். எனவே ஆணிரை கவர்தலை வெற்றித்திணை என்று சொல்வார்கள். இந்த வெற்றி பூவானது அழகு செடியாக வீட்டுத் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகின்றது. இதனை இட்லிப்பூ என்றும் அழைப்பார்கள். சேரலாதன், அழகாக சொன்னீர்கள் அண்ணா, அடுத்த திணை என்ன? கிள்ளிவளவன், கரந்தை திணை அடுத்தது. கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மீட்கச் செல்பவர்கள் அந்த கரந்தை பூவை சூடிக்கொண்டுதான் செல்வார்கள். அதனால்தான் கரந்தை திணை என்று பெயர் பெற்றது. இந்த கரந்தை பூவானது சிறிய முட்டை வடிவில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. மேலும் இது சிறிய வடிவில் காட்சியளிக்கும். நறுமணமிக்க இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களிலே பூக்கிறது. இதனை கொட்டை கரந்தை என்றும் கூறுவார்கள். சேரலாதன், அடுத்த திணை என்ன அண்ணே? கிள்ளிவளவன், அடுத்தது வஞ்சி திணைப்பா. ஆணிரைகள் ஒரு காலத்துல சொத்தாக இருந்தது போல மண் நாடு என்பது சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்தல் போராயிற்று. மண்ணாசை காரணமாக பகைவர்கள் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. இந்த வஞ்சிப்பூவானது பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது போல காணப்படும். சேரலாதன், அடுத்தது என்ன திணை என்ன? கிள்ளிவளவன், அடுத்தது காஞ்சி திணை அப்பா. நம் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுதல் காஞ்சி திணை. இந்த காஞ்சி பூவானது கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்னும் ஒரு வகை குறுமரமாகும். சேரலாதன், ஓ இப்படியான, அடுத்த திணை என்ன? கிள்ளிவளவன், அடுத்தது நொச்சித்திணை. மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசரோடு நொச்சிப்பூவை சூடி உள்ளிருந்தே போரிடுவது நொச்சித்திணை. மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தாக நீல நிற பூக்கள் கொண்டது. இதில் மணி நொச்சி,
கருநொச்சி, மழைநொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன. சேரலாதன், அடுத்த திணை என்ன அண்ணே? கிள்ளிவளவன், அடுத்தது உளஞ்சை திணை தம்பி. மாற்றரசனுடைய கோட்டையை கைப்பற்ற உளஞ்சை பூவை சூடி தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் உளஞ்சை திணை என்று சொல்வார்கள். வேலிகளில் ஏறி பரரும் நீண்ட கொடியே உளஞ்சை கொடி. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான் என்றும் கூறுவார்கள். சேரலாதன், அடுத்தது என்ன திணை அண்ண? கிள்ளிவளவன், அடுத்தது தும்பை திணை. பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதனை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்திலே ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை. போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் தும்பை பூ மாலையையே சூடியிருப்பார்கள். போர்த்திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்படுகிறது. எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை. சேரலாதன், அடுத்த திணை என்ன அண்ணே? கிள்ளிவளவன், அடுத்தது வாகைத்திணை. போரிலே வெற்றி பெற்ற மன்னர் வாகைப்பூவை சூடி மகிழ்வது வாகைத்திணை. வாகை என்றாலே வெற்றிதானே. இது மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும். இது எல்லா இடங்களிலும் காணப்படும். சேரலாதன், எப்படி முறையாக போர் புரிந்திருக்கிறார்கள்! தமிழருடைய மாண்பே மாண்பு. கிள்ளிவளவன், அடுத்தது பாடாந்திணை பா. இது பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை என்று பிரிப்பார்கள். பாடப்படுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆண்மகனுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவதாக அமைந்திருக்கும். சேரலாதன், ஆமாம், போரை மட்டும் சொல்லாது பிற மாண்புகளையும் பாடுகிறது இத்திணை. அருமை அருமை. மேலும் என்னென்ன திணைகள் உள்ளன அண்ணே? கிள்ளிவளவன், அடுத்தது பொதுவியல் திணை. இது வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் கூறுவதாக அமைந்துள்ளது. சேரலாதன், கேட்க கேட்க இனிமையாக இருக்கிறதே. கிள்ளிவளவன், அடுத்தது கைக்கிளை. இதை ஒருதலை காமம் என்று கூறுவார்கள். தலைவன் தலைவி இருவருள் ஒருவர் மட்டுமே காதல் கொள்வதை மையப்படுத்தி அமைந்திருக்கும். அடுத்தது என்ன திணை அண்ணே? சேரலாதன் கேட்கிறான். கிள்ளிவளவன், அடுத்தது பெருந்திணை. இதற்கு பொருந்தாக்காமம் என்று பொருள். அதாவது வயது முதிர்வாக இருப்பவர்கள் இளையவர்களை விரும்புவதாகவும் இளையவர்கள் வயதில் முதியவர்களை விரும்புவதாகவும் அமைந்திருக்கும். சேரலாதன், அடடா, எப்படியெல்லாம் திணைகளை வகுத்திருக்கிறார்கள்! மகிழ்ச்சி அண்ணே, நன்றி அண்ணே, வணக்கம்.